யாரோட போய் சேரக்கூடாதோ அப்படிப்பட்ட ஒரு மதவாத சக்திகளோடலாம் போய் சேர்ந்துக்கிட்டு நம்ம இதை வென்றிடலாம்ன்ற ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் அறவே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் உறுதியாக அதை செஞ்சு முடிப்போம். நாங்கள் வெறுமனே பேசிக்கிட்டு மட்டும் இருக்க மாட்டோம். எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், நீங்கள் பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. பண்ணுறியா, அதை நேர்மையான முறையில் உறுதியான முறையில் நாங்கள் பண்ணும்போது அது கிடைக்கும். இப்போ அருகில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் அப்படின்ற ஊரில் வந்து கள்ளச்சாராயம் குடித்து கிட்டத்தட்ட 39 பேர் இன்று காலை வரைக்கும் வந்து மரணமடைஞ்சிருக்கிறது தான் வந்து செய்தி வந்திருக்கு. இப்போ இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? அதாவது இந்த திராவிடம்னாலே வந்து இந்த பொய்களை மட்டுமே பேசக்கூடிய ஒரு கட்சியாக தான் நான் பார்க்குறேன். நாங்கள் இப்போ அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, இது தேர்தலுக்காக தேர்தல் சமயத்தில் திட்டமிட்டே பரவக்கூடிய ஒரு விஷயம், எதிர்கட்சியினர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்ச்சின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அதே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட தலைவர் சி கே மாரியப்பன் அப்படின்றவர் மாவட்ட ஆட்சியரான சரண்குமாரை பார்த்து ஒரு மனு கொடுத்துருக்காரு. இங்கே பாருங்கள், அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்கான ஒரு ஆதாரத்தோட இதை எதிர்த்து அவர் மனு கொடுத்துருக்காரு. இதுக்கான நடவடிக்கையும் அவர் எடுக்க சொல்லி 6 மாதம் முன்னாடியே கொடுத்துட்டாரு. 6 மாதம் முன்னாடி உங்களுக்கு தேர்தல் வரப்போகுதுன்னு தெரியுமா, இடைத்தேர்தல் வரப்போகுதுன்னு தெரியுமா? ஒரு மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்கணும், எந்த அளவுக்கு ஒரு மடத்தனத்திலே வச்சுருக்கணுன்றது இந்த இந்த திராவிட கழகத்துக்கு கை வந்த கலை போல. 6 மாதம் முன்னாடியே கொடுத்த மனுவை சரியான முறையில் அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து நடவடிக்கை எடுத்து இதுக்கான விடயத்தை பண்ணியிருந்தா இப்போ அந்த 39 உயிர்கள் போயிருக்குமா? அது எப்படி சொல்ல வர்றது, 39 தாலிகள் அறுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு அராஜக ஆட்சியை தான் வந்து இந்த திமுகவினர் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோ ஆதாரங்களும் வந்து இருக்கு. எங்களுடைய நாம் தமிழர் கட்சியினர் உறவுகள் வந்து எடுத்திருக்காங்க. நேரடியாக வந்து அந்த சாராயம் காய்ச்சப்படுற காணொலிகள்லாம் இருக்கு, அதையுமே நீங்கள் கொடுங்க, மக்கள் பார்க்கட்டும். இந்த திராவிட கழகம் எப்படி மக்களை நூதனமான முறையில் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களோ, அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்களோ, அதே போல் நாடகம் தான் இதுவும். 10 லட்சம் கொடுத்துட்டா அது எப்படி இருக்குன்னா, கடைசி நேரத்தில் மக்களுக்கு ஒரு 100, 200, 500 கொடுத்துட்டா அவங்க இத்தனை ஆண்டு காலமாக பண்ணியிருக்கிற அராஜகம் ஆட்சியெல்லாம் மறந்து ஓட்டு போட்டுருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கோ, அதே போல் தான் இதை போல் ஏதாவது சம்பவங்கள் நடக்கும் பட்சத்தில் நிவாரண நிதினு சொல்லிட்டு ஒரு 5 லட்சம் 10 லட்சத்தை தூக்கி வீசணும்னா மக்கள் நம்மளை மறந்துடுவாங்க, நம்மளை வந்து மன்னிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்குது. ஆனால் உறுதியாக இந்த விஷயத்தை நாங்கள் வெளிக்கொண்டு வந்து இதை வந்து ஒரு பெரிய பேசுபாடு பொருளாக மாற்றுவோம், இது உறுதி. அது இந்த விக்கிரவாண்டி தொகுதியிலிருந்தே நாங்கள் அந்த பரப்புரையிலேயே பண்ணுறதா இருக்கோம். வித் ப்ரூஃபோடு நாங்கள் பண்ணுவோம், இது வெளியில் வரும். இதுக்கப்புறம் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்ற காரணம்லாம் எங்களுக்கு வேண்டாம். யார் காய்ச்ச விட்டது? சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த காய்ச்சப்பட்ட இடத்துக்கு மரணம் நடந்திருக்கு இல்லையா, அந்த மரணம் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் தான் டிஎஸ்பி ஆஃபீஸும் இருக்குது, முதன்மை நீதிமன்றமும் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட வளாகங்கள்லாம் இருக்கிற ஒரு இடத்துல இந்த ஒரு கேவலமான சம்பவம் நடந்திருக்குன்னா அது யாருக்கும் தெரியாமலையா நடக்கும், எந்த அதிகாரிகளுக்கும் தெரியாமல் அவங்க பார்வைக்கு அப்பாற்பட்ட அது நடந்துச்சுன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கா இல்லையா? அதனால் இது வந்து கலெக்டர் மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையாது, மாவட்ட ஆட்சியர் வேலையே கிடையாது. உள்ளே இருக்கக்கூடிய திமுக குண்டர்களும் நிறைய பணபலம் படைச்சவங்களும் அதிகாரம் படைச்சவர்களும் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம். அவங்க எல்லாரையும் ஒழிக்கிற பட்சத்தில் தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும். வெறும் மாவட்ட ஆட்சியரை நாங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், அவங்களுக்கு நிவாரண நிதி கொடுத்துட்டோம், இதெல்லாம் மக்களுடைய தீர்வே கிடையாது. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு மாற்று சக்தியான ஒரு நேர்மையான தூய்மையாக ஒரு அரசியல் செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சி தான் இதுக்கு ஒரே ஒரு மாற்று. அதை வந்து இந்த இஷ்யூலேருந்தே நாங்கள் வெளிக்கொண்டு வந்து எங்களுடைய பிம்பத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம். அதற்கான ஒரு நேரமாக தான் நான் இது பார்க்குறேன். வணக்கம். நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் சீமான் உங்களை விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் நீ குறிச்சிருக்காரு. இப்போ உங்களுடைய அறிமுகம், நீங்கள் உங்களுடைய பின்புலம் அது தொடர்பாக? பின்புலம்லாம் பெருசாக இல்லை, நான் ஒரு எளிய மகள், தமிழ் மகள், படித்த பெண். இந்த தொகுதி என்னுடைய சொந்த தொகுதின்றதால நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடுறேன். என்னுடைய ஒரே தகுதி என்னென்னா, நான் நேர்மையாக மக்களுக்காக உழைப்பேன், அவ்வளோதான். இப்போ தருமபுரியில் வந்து ஏற்கனவே வந்து பாமக திமுக எழுத்து நீங்கள் போட்டிட்டீங்க, அது தொடர்ச்சியாக இப்போ வந்து அண்ணன் சிமா நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காரு, எதன் அடிப்படையில் அண்ணன் சிமா நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க? இது வந்து என்னுடைய சொந்த தொகுதி இல்லையா, விக்கிரவாண்டின்றது நான் பிறந்து வளர்ந்த தொகுதின்றது தான் ஒரே ஒரு காரணம். அதுவும் இல்லாமல் தருமபுரியில் போனது எனக்கு வந்து இது தனி தொகுதியாக மாறிடுச்சுன்றதால இங்கே கிடைக்க வேண்டிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அதனால் திரும்பவும் இந்த தொகுதியிலே ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அண்ணன் அதை பயன்படுத்திக்கிட்டாரு. ஒரு சொந்த தொகுதியில் அந்த சொந்த பெண்ணை நிறுத்தும் போது எனக்கான ஓட்டுகள் அதிகரிக்கும்ன்ற நம்பிக்கையினால நிறுத்தியிருக்காரு. விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் இந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் உங்களுக்கு ஏன் வாக்களிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
இத்தனை ஆண்டு காலமாக வாக்களித்த திராவிட கட்சிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்றத திரும்பவும் நான் மக்களிடம் ஒரு கேள்வியாக கேட்குறேன். கிட்டத்தட்ட 66 அதிமுக உறுப்பினர்கள் இருக்காங்க, 151 திமுக உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்போ கூடுதலாக ஒரு வேட்பாளர் இங்கேருந்து தேர்வு பண்ணி போகிறாங்கன்னா 10-1 தான் ஆகும். இத்தனை வேட்பாளர்கள் இத்தனை உறுப்பினர்கள் செய்யாததை அந்த விக்கிரவாண்டி தொகுதியிலிருந்து என்ன செஞ்சிருவாங்கன்றத திரும்பவும் மக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஒரு மாற்று சக்தியை மக்கள் விரும்புகிறாங்க, உறுதியாக விரும்புகிறாங்க. ஆனால் அது வந்து வெளிப்படையாக எந்த தேர்தலையும், ஏன்னா இந்த கட்சிக்கெலாம் ஓட்டு போட்டால் அது ஜெயிக்குமா, நம்ம ஜெயிக்கிற கட்சிக்கே ஓட்டு போட்டுடலாம், இதெல்லாம் ஒரு கட்சியான்ற விமர்சனங்கள்லாம் இத்தனை ஆண்டு காலமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள் மாநில அங்கீகாரம் பெற்றதுக்கப்புறம் வரக்கூடிய முதல் தேர்தல்ன்றதால அந்த விமர்சனத்தை முழுக்க முழுக்க நாங்கள் தகர்த்துட்டோம். இப்போ நாங்களும் ஒரு கட்சி, நாங்கள் தான் ஒரு கட்சின்றதை நிரூபிக்கக்கூடிய நேரம். அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். உறுதியாக உங்கள் மனசு மாறுச்சுன்னா, ஒரு மாற்றத்துக்கு நீங்கள் தேடினீங்கன்னா, இந்த நீங்கள் வர வேண்டிய கட்சி இதுதாம்மா, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்ற மாதிரி நாங்கள் பேசி அந்த ஓட்டுக்களை பெறுவோம், எங்களுக்கு சாதகமாக மாற்றுவோம். இப்போ பாமக வந்து இந்த இடைத்தேர்தலில் வன்னியர் இடஒதுக்கீடு விவகாரத்தை வந்து மையப்படுத்தி தேர்தல் களம் பண்ணுறாங்க. திமுக வழக்கம் போல ஈரோடு இலக்கு தேர்தல், ஈரோடு கிழக்கு தேர்தல் செஞ்ச மாதிரி பணபலம் அதை வந்து மையப்படுத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நாம் தமிழர் வந்து இந்த தேர்தல் களத்தில் எந்த விடயத்தை மையப்படுத்தி அணுக போறீங்க? அதான், ஒரு பக்கம் சாதி மத பணம், ஒரு பக்கம் நாங்கள் முன்வைக்கிறது இனம், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்ல போனீங்கன்னா, இப்போ அந்த இடஒதுக்கீட்டுக்காக போராடுறாங்க, ஆனால் அது உறுதியாக நின்று வென்று முடிக்கிறது எப்படின்றது தெரியாமல், அதை வந்து புரிஞ்சிக்காம தான் இத்தனை ஆண்டு காலமாக அது தள்ளி போய்கிட்டு இருக்கு. யாரோட போய் சேரக்கூடாதோ அப்படிப்பட்ட ஒரு மதவாத சக்திகளோடலாம் போய் சேர்ந்துக்கிட்டு நம்ம இதை வென்றிடலாம்ன்ற ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் அறவே எங்களுக்கு கிடையாது. உறுதியாக நாங்கள் எப்படி 13 போராடி, எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனையோ நெருக்கடிகள் வந்தாலும், நாங்கள் நின்று ஒரு மாநில அங்கீகாரம் வாங்கி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மூலயமாவே நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை வென்று காட்டியிருக்கோம். அதே போல் நாங்கள் உறுதியாக அதை செஞ்சு முடிப்போம். நாங்கள் வெறுமனே பேசிக்கிட்டு மட்டும் இருக்க மாட்டோம். எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், நீங்கள் பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. பண்ணுறியா, அதுக்கான சண்டையை நாங்கள் செய்வோம், உறுதியாக நாங்கள் செய்வோம். நாங்கள் எப்படி பண்ணணுன்றதும் எங்கள் அண்ணனுக்கு தெரியும். அதை நேர்மையான முறையில், உறுதியான முறையில் நாங்கள் பண்ணும்போது அது கிடைக்கும். இப்போ தொகுதி மக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து சந்திக்கக்கூடிய அடித்தட்டு பிரச்சனைகள்லாம் இருக்கும், சிக்கல்கள்லாம் இருக்கும். இப்போ அந்த சிக்கல்களை மையப்படுத்தி இப்போ நாம் தமிழர் வந்து இது பண்ண போகுதா? இப்போ வந்து மக்கள் எளிமையான ஒரு கேள்வியும் கேட்பாங்க. இப்போ வந்து அரசு இயந்திரமே வந்து ஆளுங்கட்சிகளுடைய கையிலையும், அதிகமான எம்எல்ஏக்கள் கொண்டுள்ள எதிர்கட்சிகளுடைய கையிலையும் தான் இருக்கு. இதில் நீங்கள் ஒரு எம்எல்ஏவாக ஜெயிச்சு போய் எப்படி நீங்கள் எங்களுடைய சிக்கல்களை தீர்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து. அது வந்து இப்போ நாங்கள் திரும்பவும் ஒரு கேள்வி முன்னிப்போம். அவங்கெல்லாம் சேர்ந்து செய்யாததை இன்னும் ஒரு ஆள் போய் எப்படி செஞ்சிருவாங்கன்றத நீங்கள் நம்புறீங்கம்மா? அந்த எதுனாலுமே ஒரு ஒரு ஸ்பார்க் வந்து தேவைப்படுது. ஒருத்தவங்களை வந்து எதிர்கட்சியாக யார் இருக்கிறாங்கன்னா ஆளுங்கட்சியை பார்த்து கேள்வி கேட்கணும். அதுக்கு அடிபணிஞ்சு மக்களுடைய குரலாக அவங்க இருக்கும்போது தான் ஆளுங்கட்சியே வேலை செய்யுது. அப்போது நீங்கள் வந்து எதிர்கட்சின்னு சொல்லப்படுற அதிமுகவும் சரி, இவங்க ஆளும் போது இருக்கக்கூடிய திமுகவும் சரி, முகங்கள் தான் மாறுதே தவிர அவங்களுடைய கொள்கைகளும் சித்தாந்தங்களும் மாற போகிறதே கிடையாது. அப்போ ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான ஆட்சியை தான் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு ஆள் அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்டால் கூட செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்வாங்க. அப்போ அதுக்காகவாவது ஒரு ஆளை நீங்கள் உள்ளே அனுப்பணுமா இல்லையா? ஒரு எதிர்கட்சின்னு வைக்கிறதே அவங்களுடைய வேலையே இதுக்காக தான். அந்த எதிர்கட்சியை இப்போ வந்து தேர்தலிருந்து நான் புறக்கணிக்கிறேன், அவங்க பண்ணக்கூடிய அராஜகங்கள் எங்களுக்கு பிடிக்கலன்னு பின்வாங்கும் போது, அப்போ இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் கடந்து வந்த பாதைகளை மக்கள் திரும்பி பார்ப்பாங்க. உறுதியாக இவங்க வந்து இந்த அளவுக்கு வராங்களே, எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் வராங்க, ஆனால் இத்தனை 100,000 ஓட்டுகளை நம்ம கொடுத்துருக்கோம், ஆனால் நம்மளை வந்து புறக்கணிச்சுட்டு தேர்தலேருந்து பின்வாங்குறாங்கன்ற ஒரு மனநிலையும் மக்கள்கிட்ட வந்திருக்கு. அதனால் அந்த ஒருத்தவங்க போய் என்ன பண்ண போகிறாங்கன்றது மக்கள் சிந்திக்க மாட்டாங்க. இவங்களையாவது உள்ளே அனுப்பி நமக்கான குரலாக மாற்றுவோம் அப்படின்றத மக்கள் சிந்திப்பாங்க, நாங்களும் அதை கொண்டு போய் சேர்ப்போம். இறுதியாக இப்போ வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய கருணாபுரம் கிராமத்தில் வந்து கிட்டத்தட்ட 39 பேர் வந்து கள்ளக்காரயம் குடித்து இப்போ இறந்துருக்காங்க. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக எந்த மாதிரி பரப்புகிறாங்க அப்படின்னாக்கா, மெத்தனால் வந்து திட்டமிட்டே வந்து தேர்தலுக்காக கலக்கப்பட்டு இந்த விஷயத்தை எதிர்கட்சிகள் செஞ்சுருக்காங்க, இது வந்து ஆக்சிடென்டெல்லாம் நடக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு இதை பரப்புகிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு சரி, அப்போ இதுக்கு முன்னாடி வரலாறுகள்லாம் இருக்குல்ல, அப்போ இது எல்லாத்துலேயுமே திட்டமிட்டு தான் கலந்துருக்காங்களா? இதுக்கு முன்னாடி கூட ஒரு இடத்துல நடந்ததில்லை, அதுலேயுமே 20 மேற்பட்டவங்க செத்து போனாங்க, அப்போல்லாம் தேர்தல் வரலையே.
இந்த கேள்விக்கு ஆன பதிலே வந்து ஒரு 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 பொறுப்பில் இருக்கிறவங்க பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல. இது வந்து அரசியல் தேர்தல் வருது வரலை அதெல்லாம் கிடையாது, கள்ளச்சாராயம் இருக்குதா இல்லையா அந்த நாட்டில் அதை ஒழிக்க வேண்டியது உங்கள் கடமையாக இல்லையா, அதை ஏன் இத்தனை ஆண்டு காலமாக ஒழிக்கலை? நாங்கள் சொல்லலாங்க இதுக்கப்புறம் நாங்கள் இதெல்லாம் பண்ண ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வென்றால் அப்படின்ற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் வந்து இருக்கிறீங்கல்ல, அப்போ இத்தனை நாளாக ஏன் அதை செஞ்சு முடிக்கல? இதெல்லாம் ஒரு 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 கேளிக்கையா இருக்கு. ஒரு முதலமைச்சர் வாயிலிருந்து வர்றது ஒரு கேளிக்கையா இருக்கு. ஒரு 10 லட்சம் நிவாரணம் கொடுத்துட்டா, அந்த ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டா எப்படி கடைசி நேரத்துல மக்கள் எல்லா பிரச்சனைகளும் மறந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு அராஜகத்தெல்லாம் மறந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாரோ, அதே போல ஒரு 10 லட்சத்தை நிவாரணமா கொடுத்தா மறந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. சரி, கள்ளச்சாராயத்துல ஒரே நாள்ல உயிர் போகுது, டாஸ்மார்க்ல குடிக்கிறது மட்டும் என்ன தீர்த்தமா? அப்ப அதுல வந்து ஒரு மாசத்துல உயிர் போகுது, ஒரு 10 ஆண்டுகள்ல உயிர் போகுது, 5 ஆண்டுகள்ல உயிர் போகுது. அப்ப எல்லாமே பார்க்க போனீங்கன்னா அவங்களுடைய எஜெண்டாவே இப்படிதான், அது டாஸ்மார்க் பொருளாதாரம் தான் அவங்களுடைய பொருளாதாரம். நாடே இதை தான் நம்பி இருக்குன்றத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இதை மூடனா ஆட்சியும் நடக்காதாமேப்பா அப்படின்றதுலாம் ஏன் காது படவே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு மக்களை கொண்டு போயிட்டாங்க. அப்போ இது வந்து இதுக்கான பதிலாம் கிடையாது, இது மக்கள்லாம் ஏற்றுக்கவும் மாட்டாங்க. முழுக்க முழுக்க டாஸ்மார்க்கை ஒழிக்கணும், இதுதான் எங்களுடைய முதல் இலக்கு. அதுக்காக நாங்கள் உறுதியாக போராடுவோம். இதுக்கெல்லாம் கூடிய சீக்கிர விரைவில் பதில் நாங்களே சொல்லுவோம். நன்றி.